ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஜாபுக்கான எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி, இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எதனா டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க, டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான டோட்டல் போஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும், அப்ளை பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ இதை க்வெஸ்சன்ஸ் வந்து எத்தனை கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு க்வெஸ்சனுமே வந்து கரெக்டாக இருந்தால் அதுக்கு ஒரு மார்க். ஸோ எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour, அதாவது 60 minutes சொல்லியிருக்காங்க. மினிமம் பாசிங் மார்க் பார்த்தீங்கன்னா 16 mark எடுத்தாலே பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் க்வெஷ்சன்ஸ், அப்புறம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ், பேசிக்கான க்வெஷ்சன்ஸ் வந்து 40 கேட்பாங்க, அதுக்கு மார்க்ஸும் 40, பாசிங் பார்த்திங்கன்னா 16, ஆல்ரெடி சொன்னது தான். அடுத்தது ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அதெல்லாமே தான். அட்மிட் கார்டு, அதுக்கப்புறமா வந்து அட்மிட் கார்டு எப்போ வரும்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் சொல்லிவிடுவாங்க. வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.